ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சிலை கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்து காவல் அதிகாரி காதர் பாட்ஷா கைது. அமைச்சர்கள் அனைவரும் உடனடியாக தலைமைச் செயலகம் வருமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 124 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பதி சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரம் கடத்தியதாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த 2 பேர் கைது. திருத்தணி அருகே நெடுங்கல் கிராமத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 4 வயது குழந்தை உயிரிழப்பு. இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய வழக்கில் லண்டன் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகிறார் விஜய் மல்லையா. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் அருகே யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் மும்பை ராஜதானி விரைவு தொடர்வண்டியின் கடைசி பெட்டி தடம் புரண்டதால் பதற்றம். வங்கதேசத்தில் உள்ள ரோஹிங்கியா ஏதிலியர்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்ப இந்தியா முடிவு. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள உறைவிட பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.